ஏன் இந்த முதலுதவி தேவை? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ இந்த முதலுதவின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு வார்த்தையை சேர்ந்து வந்துடும், கோல்டன் அவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிர் காக்கும் நேரம். அதாவது ஒரு விபத்து இல்லை ஆபத்து ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கோல்டன் அவர் சொல்கிறோம். அந்த கோல்டன் அவரில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் இருக்குது இல்லைன்றது முடிவாக போகுது. அப்போ உங்களுக்கு சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உயிர் பிழைச்சிக்கும், தப்பாக செஞ்சாலும் இல்லை செய்யாமல் போனாலும் வினாடும் உயிர் போயிடும். அப்போ நமக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது, நாம் கற்றுக்கிட்டு ஆகணும். இப்போ முதல்ல அந்த மயக்கமாக இருக்கவங்கள என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், தண்ணி தெளித்தோம் இல்லைங்களா. இந்த தண்ணி எங்கே தெளிக்கிறோம்? முகத்தில். குறிப்பாக ஏன் முகத்தில் தெளிக்கணும் யாராவது போய் சொல்ல முடியுமா? ரைட், ரெண்டு காரணம். நானே சொல்லிடுறேன், ரெண்டு காரணம். ஒன்று, மூளைக்கு பக்கத்தில் இருக்குது, சென்சிட்டிவ் வெயின்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உணர்ச்சி நரம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை தெரியுங்களா, நம்முடைய ஃபேஸ். எவ்வளோ தெரியுமா? 40% இருக்குது. 40% சென்சிட்டிவ் வெயின்ஸ் வந்து ஃபேஸில் தான் இருக்குது. மீதி 60% எங்கே இருக்குது? ஃப்ரண்ட்டில் 10, பேக்கில் 10, இந்த கை 10, இந்த கை 10, இந்த கால் 10, இந்த கால் 10. அப்போது இவ்வளவு பெரிய உருவத்துக்கு 60% கொடுத்த ஆண்டவன் ஃபேஸுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? கிட்டத்தட்ட 40%. அப்போ என்ன ஆகுது ரியாக்ஷனு? இம்மீடியட்டாக அவங்ககிட்ட இருக்கும், இனிமேல் எதை செஞ்சாலும் ஏன் செய்யணும்னு தெரிஞ்சுட்டு செய்யுங்க. ஒன்று தண்ணி தெளிச்சிட்டோம். அடுத்தது தண்ணி கொடுப்போமா? ஒருத்தர் மயக்கமாக இருக்கும்போது ஒன்று தண்ணி கொடுக்குறோம். அந்த தண்ணி ஏன் கொடுக்குறீங்க? அதுக்கு எதாவது காரணம் இருக்கா? எனர்ஜி கிடைக்கும் ஒன்று. அடுத்தது பசி. அவர் பசியில் இருக்கா சார், சாப்பிடவே இல்லை, நேற்றுலாம் சாப்பிடவே இல்லை, அதனால் பசினால மயக்கம் ஏற்படு, மயக்கம் வந்துச்சு, நான் தண்ணி கொடுத்தேன், இது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் ரொம்ப நேரம் ஹீட்டில் இருந்தார் சார், வெயில் அலைஞ்சிட்டு இருந்தார், அதனால் மயக்கம் ஆயிடுச்சு, நான் தண்ணி கொடுக்குறேன், என்ன ஆகுது இமீடியட்டாக அவருடைய டெம்பரேச்சர் குறையும், அவருக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே இதெல்லாம் காரணமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது எல்லாமே செகண்டரி ரீசன்ஸ். முதல் காரணம் என்ன தெரியுங்களா? அந்த தண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு பாதி மயக்கில் இருக்கார், உங்களை பார்த்து ஏப்பா ஒரு கொக்கோ கோலா, ஒரு ஃபேண்டா, ஒரு பெப்சி, ஒரு மிரிண்டா, ஒரு தம்ஸ் அப் கொடுக்க முடியுமா உங்களால்? கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் தண்ணினா ஈஸியாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணீங்க? தண்ணியை கொடுத்து அவர் ஒரு ஆட்டோலையோ ஒரு வண்டியோ பிடிச்சி உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறீங்க. என்ன தெரியுமா நடக்கும்? போகிற வழியிலே அவர் போய் சேர்ந்துடுவார். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாம். யார் தண்ணி கொடுத்தீங்களோ இல்லை யார் காசு கொடுத்து சோடா வாங்கி ஊற்றுனீங்களோ நீங்கள் தான் சார் கொலகாரன், இல்லைன்னா கொலகாரி. சில பேர் யோசிக்கிறாங்க, சார் இதில் நியாயமே கிடையாது சார், எங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்னா ரெண்டு தான் தெரியும், ஒன்று தண்ணி தெளிக்கணும், இன்னொன்று தண்ணி கொடுக்கணும். உண்மையிலே நீங்கள் பண்ணதுக்கு பேர் ஃபஸ்ட் எய்டு கிடையாது, லாஸ்ட் எய்டு. இந்த கடைசி உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உதவி பண்ணியிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, எப்போவுமே முதலுதவியில் என்ன செய்யணுன்றதை விட என்ன செய்யக்கூடாது அதில் தெளிவாக இருக்கணும். செய்யக்கூடாத விஷயங்களை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்களை வரும்பொழுது கட்டாயமாக ஒரு 5 பேருக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாது. தண்ணி கொடுத்தால் உயிர் போயிடும். யோசிக்கிறாங்க, சார் இப்படிலாம் கூட இருக்குமோ? இப்படி தான் இருக்குது. சரி, யாரெல்லாம் அந்த 5 பேர்? முதல்ல அன்கான்ஷியஸ் மயக்கமாக இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, தலையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு, தண்ணி கொடுக்காதீங்க. மூணாவது, உடம்புல அடிபட்டுருக்கு, ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு, தண்ணி கொடுக்காதீங்க. நாலாவது, தீக்காயம் பட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லாக தீக்காயம் பட்டதுனால பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, தண்ணி தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுக்காதீங்க. அஞ்சாவது, ஹார்ட் அட்டாக், அவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த 5 பேருக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? தண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. அநேகமாக அவர் போய் சேர்ந்துருந்தால் அதுக்கு யார் காரணம்? நீங்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. சரி, நான் இப்படியே சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுவீங்களா? பண்ண மாட்டோம். அதனால் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், அப்போ மறுபடியும் இந்த வேலையை செய்யவே மாட்டோம். இப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்கார், அவருக்கு ஏன் தண்ணி கொடுக்கூடாது? யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது, அது பேர் எப்பி கிளாண்டுன்னு பேர். இதோட வேலை என்ன பண்ணுறது பாருங்க, பாடியோட அனாட்டமி கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக நம்ம புரிஞ்சிடும். இப்போ நாமெல்லாம் சுவாசிக்கிறோமா? சுவாசிக்கிறோமா? எது வழியாக சுவாசிக்கிறீங்க? மூக்கு வழியாக. அந்த மூக்கு வழியாக சுவாசிக்கூடிய காற்று நம்ம உடம்புல எந்த பகுதிக்கு போய் சேரும்? லங்ஸுக்கு போய் சேர்ந்துருது. சரி, இன்னொன்று சந்தேகம் இல்லையே? நல்லா பாருங்கள், இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு மூக்கம் மூடிடுறேன், நான் என்ன செத்து போயிடுவேன்னா? உடனடியாக வாயை திறந்து வாய் வழியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டுங்களா? இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பிரேக் விட போகிறாங்க, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அந்த சாப்பிடும்போது அந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வாய் வழியாக சாப்பிடும்போது உடம்புல எந்த பகுதிக்கு போய் சேரும்? வயிற்றுக்கு போய் சேருது. பொதுவாக சொல்லணும்னா வயிற்றுக்கு போய் சேர்ந்தது. நல்லா யோசிச்சுங்க. முன்னாடி மூக்கு வழியாக சுவாசிங்க, அந்த காற்று லங்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ வாய் வழியாக சாப்பிட்டீங்க, அந்த சாப்பாடு வயிற்றுக்கு போயிடுச்சு. அப்போனா வாய் வழியாக சுவாசிக்கக்கூடிய காற்று லங்ஸுக்கு போகுமா வயிற்றுக்கு போகுமா? சில பேர் யோசிக்கிறாங்க, சார் இந்த ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் தெளிவாக தான் இருந்தேன், இப்போ எதை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரே கிளாராக இருக்குன்னு. கிளாரும் கிடையாது, குழப்பமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எப்போவுமே காற்று நான் எங்கே போகணும்? லங்ஸுக்கு மட்டும்தான் போகணும். வயிற்றுக்கு போனால் அதுக்கு பேர் சொல்லுவோம் கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவோம், போகக்கூடாது. ஆனால் எப்படி நடந்துச்சு? அங்கே தான் இந்த எப்பி கிளாண்ட் வேலை செய்யுது. ஸோ நமக்கு இந்த எப்பி கிளாண்டில் என்னென்னா ஒரு வால்வாக கற்பனை பண்ணிக்கலாமே. எப்பி கிளாண்ட்னா புரியாது எல்லாருக்குமே. ஒரு வால்வு இருக்குது, அந்த வால்வில் ரெண்டு டியூப் இருக்குது. ஒன்று உணவு குழாய், சுவாச குழாய். இந்த உணவு குழாய் சுவாச குழாயில் இந்த சுவாச குழாய் மட்டும்தான் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். உணவு குழாய் எப்போ திறக்கும்? நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வாய்கிட்ட கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் சுவாச குழாய் க்ளோஸ் பண்ணிட்டு உணவு குழாய் ஓப்பன் ஆகும். இது எப்போ நடக்கும்? நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். இப்போது அவர் மயக்கமாக இருக்காரா? நீங்கள் தண்ணி கொடுத்தீங்களா? அந்த தண்ணி எங்கே போய் சேரும்? எப்போ தண்ணி லங்ஸுக்கு போய் சேதோ என்னாகும்? அவருக்கு மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, எப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்காரோ அவருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்காரோ இல்லை எப்போ ஒருத்தருக்கு சாப்பிடணுன்ற உணர்வு இல்லையோ அவருக்கு என்ன கொடுத்தாலும் எங்கே போய் சேராது? வயிற்றுக்கு போகாது, லங்ஸுக்கு மட்டும்தான் போகுன்றதை நம்ம தெளிவாக மைண்டில் வச்சுக்கிறோம். அப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்காருனா அவருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது தலையில் அடிபட்டிருக்கு, மூணாவது உடம்புல அடிபட்டிருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாது? கொஞ்சம் சீரியஸான ஆக்சிடென்ட்டு, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வேகமாக போகிறீங்க, அங்கே டாக்டர் போய் சேர்ந்த உடனே இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இவங்க ஆப்ரேஷன் முடிச்சாகணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த சீஃப் டாக்டர் உங்கள்கிட்ட சொல்கிறார். சரி டாக்டர், நீங்கள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மற்ற வேலைகள் ஏற்பாடுகளை கவனிக்கிறீங்க. அப்போது அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதில் முதல்ல ஒரு டாக்டர் வருவார். அந்த டாக்டர் வந்தால் தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும். யார் அவர் தெரியுமா? மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அனஸ்தீசிஸ்ட். அவர் செக் பண்ணி பார்ப்பார். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அவர் வயிற்று மேலே 2 டியூப் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு மானிட்டர் ஒன்று காட்டும், இந்த வயிற்றுக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லை ஏதாவது எம்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார். செக் பண்ணி பார்த்து ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லுவார், டாக்டர் இப்போ என்னால் அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது, எனக்கு இன்னொரு 4 hours டைம் வேணும் அப்படின்வார். ஜென்ஸாக இருந்தால் 4 hours, லேடிஸாக இருந்தால் 7 hours வரைக்கும் என்னால் அனஸ்தீஷியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். பேக் பண்ணி கிளம்பிடுவார். ஏன் இந்த 4 hours 7 hours? காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுத்த தண்ணி உங்கள் ஸ்டொமக்கிலேருந்து யூரின் பேக் போய் சேர்கிறதுக்கு 4 hours டைம் ஆகும். லேடிஸ்க்கு ஏன் 7 hours அப்படின்னா, இடையில கர்ப்பப்பை இருக்குது, அப்போது இன்னும் ஒரு 3 hours ட்ராவல் டைம் ஆகும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது, அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது. புரியுங்களா? இதுதான் பிரச்சனை. சரி சார், இப்போ யோசிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சார் இப்போலாம் இன்ஜெக்ஷன் கொடுத்தா அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க? அதாவது இது ஒரு பழைய முறை, அதாவது டியூப் வழியாக செலுத்துறது ஒரு பழைய முறை. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அந்த டியூப் வழியை எப்படி செலுத்துவாங்கன்னா, ஒரு டியூப் இருக்கும், அதில் லங்ஸுக்குள்ளே அனுப்பி ஃபஸ்ட்டு லங்ஸில் இருக்க காற்றை வெளியில் எடுத்துட்டு அடுத்த செகண்டில் அவனுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அனஸ்தீஷியா உள்ளுக்குள்ளே அனுப்பணும். அப்போ அந்த அனஸ்தீஷியா லங்ஸுக்கு போயிருந்தோடனே சேர்ந்த உடனே உடம்பு ஃபுல்லாக அந்த மயக்க மருந்து போகும், அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இதுதான் பழைய முறை, சக்ஸஸ்ஃபுல் முறை. இதுதான் இன்ஜெக்ஷன் போடுற முறை அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆனால் எல்லா சூழலையும் அது பண்ண முடியாது. மேஜர் ஆப்ரேஷன்லாம் இது பண்ணுறது தான் எளிதான வழி. அப்போது யோசிச்சு பாருங்கள், அது லங்ஸில் இருக்கக்கூடிய காற்றை வெளியில் சக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அங்கே என்ன இருக்கும்? ஒரு கேப், ஒரு வேக்குவம் இருக்குமா? அந்த வேக்குவம் எப்போயா தனியாக இருக்க முடியுமா? ஏதாவது ஒன்று அங்கே ஃபில்லப் ஆகணும் இல்லையா? அப்போ என்னாச்சு? அந்த வயிற்றில் இருக்க தண்ணி இம்மீடியட்டாக அடுத்த செகண்ட் என்ன ஆகிடும்? லங்ஸுக்கு போயிடும். ஸோ லங்ஸுக்கு போய் என்ன சான்ஸ் இருக்குது? மூச்சு அடைச்சி இறந்துடுவாங்க. அதனால் அனஸ்தீஷியா கொடுக்க மாட்டார். இது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இங்க் பென் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்க் ஃபில்லர் பண்ணுவோம். இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இங்க் ஃபில்லர் என்ன பண்ணுவோம், இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்க்ல டிப் பண்ணுவோம். அடுத்த செகண்ட் இப்படி எடுத்தவொன்னே என்ன ஆகுது, அது ஃபுல்லாக ஆகிடுதா. சேம் அதே தான் எக்ஸாம்பிள் இங்கே அதுதான் நடக்கும். அப்போ அவருக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துருந்தால் அது வெளியில் வரதுக்கு 4 hours இல்லை 7 hours ஆகும். அது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி போக முடியாது. இப்போது ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் டாக்டர், வித்தின் 2 hours சர்ஜரி முடிக்கும்னு சொன்னாரா. இப்போ நீங்கள் தண்ணி கொடுத்தா என்ன பண்ண முடியல, சர்ஜரி கொண்டு போக முடியல. அப்போ அவர் என்ன பண்ண முடியாது, அவரை காப்பாற்றோடைய வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போ அவருக்கு தண்ணி கொடுக்காமல் கொண்டு போங்க. தண்ணி கேட்பாங்க. எப்போ நம்ம உடம்புல ரத்தம் வெளியே போகுதோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும், தண்ணி கேட்பாங்க. ஆனால் தண்ணி கொடுக்காது. பரிதாபப்பட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா அதே உயிர் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது 4th one, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். உடம்பு ஃபுல்லாக வெந்து போச்சு, தீக்காயம், ஏதாவது சூசைட் அட்டம்லாம் இருக்கலாம், இல்லை தீவிரத்தில் மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்கலாம். தண்ணி 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 கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது பரிதாபமாக இருக்கும். சார் தண்ணி தான் சார் கேட்குறாங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுத்தோன்னு என்ன ஆகுது, வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது, அந்த தண்ணி ரத்தத்தில் மிக்ஸ் ஆகும் பொழுது அந்த டெம்பரேச்சர் இம்மீடியட்டாக டவுன் ஆகும். அது மாதிரி குறையும் போது என்ன சான்ஸ் எடுத்துறீங்களா, அவங்களுக்கு ஜன்னி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராமத்து பக்கம்லாம் ரெண்டா ஜன்னின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஜன்னி வந்தால் சில நேரங்களில் இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி நிறைய தாகம் எடுக்கும், தண்ணி கொடுக்காதீங்க. இல்லை சார் ஒருவேளை கட்டாயமாக தண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் நிறைய வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டு கலந்து செமி லிக்விடாக கொடுங்க. அது டைஜஷன் ஆகிறதுக்கு, உள்ளுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொடுத்தாகணும்னு கட்டாயம் இருந்தால். ஆனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயிர் போகாது, பயப்படாதீங்க. வெளியில் தண்ணி ஊற்றலாமான்னு கேட்டால் 100% ஊற்றலாம். எவ்வளோ வேணும் தண்ணி ஊற்றுங்க, குடங்குடமாக ஊற்றுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எக்காந்து கொண்டு உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. 5வது, ஹார்ட் அட்டாக். இவங்களுக்கு ஏன் தண்ணி கொடுக்கூடாது, இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது நிறைய அறிகுறிகள் இருக்கும். நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுவாங்க, தோள்பட்ட வலிக்குன்னு சொல்லுவாங்க, கை வலிக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு சிம்டம் இருக்குது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கா கவனித்து பாருங்கள். அவங்க மூச்சு வரது சிரமப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய உணவு குழாய் மூச்சு குழாய் மாற்றி மாற்றி திறக்குது இல்லையா. அப்போ என்ன சான்ஸ் இருக்குது, அந்த தண்ணி நீங்கள் கொடுக்கும் பொழுது சமயத்தில் அவருடைய லங்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தண்ணி கொடுக்கக்கூடாது. புரியுங்களா. ஸோ இந்த 5 பேருக்கும் தண்ணி கொடுக்காமல் இருக்கிறதா சரியான ஃபர்ஸ்ட் எய்ட். சரி சார், அப்போனா ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணணும், அடுத்தது அவர் என்ன பண்ணணும், சரியாக பண்ண வேண்டிய வேலை என்ன. இப்போ நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்துட்டோம், அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஒருத்தர் மயக்கமாக இருக்கார், அவருக்கு நம்ம என்ன பண்ண, முதல்ல தண்ணி தெளித்தோம், தட்டி பார்த்தோம், கிள்ளி பார்த்தோம், கை கால் தேய்ச்சி விட்டீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்து என்ன யோசிப்போம் நம்ம, சார் ஹார்ட்டை கொஞ்சம் பம்ப் பண்ணி பார்க்கலாமா, இல்லை மூச்சு கொடுக்கறது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஹார்ட்டை எப்போ சார் பம்ப் பண்ண முடியும், அது எப்போ வேலை செய்யலையோ நாம் என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து ஹார்ட்டை பம்ப் பண்ணி அந்த முறையை நம்ம செயற்கையாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், அவருக்கு அந்த ஹார்ட் பீட் இருக்கான்றதை செக் பண்ணணுமா இல்லையா. அதுவே செக் பண்ணாமல் நாம் பாட்டுக்கு மேலே உட்காந்துட்டு மாங்கன்னு பிடிச்சி அழுத்துனீங்கன்னா நல்லா இருக்கதும் போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம், நீங்கள் அந்த ஹார்ட் பீட் இருக்கா, அதுதான் சொல்லுவாங்க பல்ஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது மூச்சு எப்போ கொடுக்க முடியும், அவருக்கு சுவாசம் இல்லை. அப்போ நீங்கள் வெளியிலேருந்து சுவாசம் கொடுக்குறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அவருக்கு மூச்சு இருக்கா சுவாசம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. இந்த முறைக்கு பேர் ஃபஸ்ட் எய்டில் ஏபிசி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முறைக்கு பேர் ஏபிசி. ஏ அப்படின்னா ஏர்வே, பின்னா ப்ரீத் வே, சி சர்க்குலேஷன். ஃபஸ்ட்டு ஏர்வேன்றது என்னது, அவருடைய சுவாச குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கா, சாப்பிடும்போது ஏதாவது தொண்டையில் சிக்கியிருக்கலாம், அதனால் கூட மயக்கம் ஏற்பட்டுருக்கலாம். அப்போ ஏதாவது அடைப்பு இருக்கா செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்று. 2வது பீனா பிரீத் வே, அவருடைய சுவாசம் இருக்கா இல்லையா. 2வது 3வது சர்க்குலேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அவர் ரத்த ஓட்டம் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த 3ம் செக் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியும்னு அர்த்தம். அப்போ ஏபிசி முதல்ல எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா. எனக்கு இப்போ முதல்ல பல்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் யாருக்காவது பல்ஸ் செக் பண்ண தெரியுமா, அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு இப்போ பல்ஸ் செக் பண்ண தெரியுமா. எங்கே பண்ணலாம், கையில் லெஃப்ட் பண்ணுவீங்களா ரைட் பண்ணுவீங்களா, 2 கையிலையும் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் பிரெயின் அதிகமாக வேலை செய்யறதுனால ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதனால் லெஃப்ட்டு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட்டில் எங்கே பார்க்கலாம், யாரை காட்ட முடியுமா, லெஃப்டில் பல்ஸ். ஓகே, நாம் எல்லாருக்கும் எங்கே பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இடது கை கட்டை விரல் அந்த கட்டவர்களுக்கு சைடில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும், லேசாக ஒரு பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல நான் வச்சுருக்க மாதிரி ஒரு 4 விரல் வச்சு செக் பண்ணி பாருங்கள், இருக்கா? பல்ஸ் இருக்குங்களா? லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள் பள்ளம் இருக்குது, அந்த இடத்துல 4 விரலை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த இடம் பாருங்கள், இந்த சைடில் ஒரு விரலை வச்சிங்கன்னா மிஸ் ஆகிடும். 4 விரலை வச்சு செக் பண்ணி பாருங்கள், இருக்கா பல்ஸு? ரைட், இதுதான் பல்ஸ் பார்க்குற இடம். எல்லாருக்கும் கேட்டுச்சா? இது இதை பாட்டா கேட்டுதுன்னா வேக வேகமாக எல்லாம் தலையாடினாங்க. பல்ஸை வந்து கேட்க முடியாது, உணர முடியும். சரி, இவரை பொறுத்த வரைக்கும் இங்கே பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை தெரியலன்னு வச்சுக்கலாம். சார் போயிடுச்சு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அவருக்கு ஹார்ட் பீட் தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கையை வச்சு பாருங்கள், தெரியலனா 2 கையை வச்சு பாருங்கள். அதுவும் தெரியலனா காதை வச்சு கேளுங்க, ஹார்ட் பீட் உங்களால் கேட்க முடியும். சரி சார், ஒருவேளை ரொம்ப வீக்காக இருக்கார், ஹார்ட் பீட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. உடனே சார் இப்போ கன்ஃபார்மாக பூஜ்ஜியது, நீங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு இப்போ சொல்ல முடியுமா? முடியாது. எப்போ ஒரு டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட் எழுதி போடுவார்னா, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்க, ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அந்த பெரியவர் இறந்துட்டாரன்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுவார், முதல்ல கையை பார்ப்பார், ஹார்ட் பீட் செக் பண்ணுவார், ஃபைனலாக இந்த தாடையை தூக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வச்சு செக் பண்ணி பார்ப்பார். எல்லோரும் வச்சு பாருங்க, இந்த இடது பக்கமாக இந்த பொசிஷனில் இங்கே வச்சு செக் பண்ணி பார்ப்பார். இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் அவர் இறந்துட்டாரன்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். இதுதான் ஃபைனல். இது பேர் தமனின்னு பேர், பிரெயின்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் நரவு. அந்த நர்வ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபைனல் பல்ஸ் எவ்வளோ மெதுவாக இருந்தாலும் க்ளீனாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் இந்த இடம், இந்த கால்லேருந்து இப்படி கீழே இறங்கும், இந்த இடத்துல இங்கே வச்சு பாருங்கள், ஃபீல் பண்ண முடியுதா? எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியுதா? எல்லாம் உயிரோடு இருக்கீங்களா? சரி, எப்போல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ என்ன பண்ணலாம், நீங்களே கை வச்சு பார்த்துட்டு ஐயா நான் இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தல ஐயாவுக்கு வந்து பல்ஸ் இருக்குது. அடுத்து 2வது என்ன பார்க்கணும், மூச்சு இருக்கான்னு செக் பண்ணணும். எங்கே பார்க்கலாம்? கை வச்சு பார்த்தா என்ன ஃபீல் பண்ணலாம்? அந்த சூடான காற்றை ஃபீல் பண்ணலாமா? அது இல்லை கிடைக்கும். ஒரு அவங்க ஃபீல் பண்ண முடியலன்னா அந்த கூட்டத்தில் யாராவது கண்ணாடி போட்டுருந்தாங்கன்னு வைங்க, அந்த கண்ணாடியை வாங்கி தொடச்சிட்டு வச்சு பாருங்கள், அதில் என்ன தெரியும்? மாய்ஸ்சர் தெரியுமா? அதை வச்சு பார்க்கலாம். சரி, வாட்ச் கட்டிருக்கீங்க, அந்த வாட்சை தட்டி பாருங்கள், கண்ணாடியாக இருந்ததுன்னா அந்த வாட்சை கூட யூஸ் பண்ணலாம். மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் எல்லாருமே, அந்த மொபைல் ஃபோனில் ஸ்க்ராட்ச் கார்டு இல்லாமல் இருந்தால் அதையே வச்சு பார்க்கலாம். ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணுமா அந்த மூச்சு செக் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இனி இப்போ செக் பண்ணதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அவர் என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது முடிவு போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ண தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்க, இவரை பொறுத்த வரைக்கும் மூச்சும் இருக்குது பல்ஸும் இருக்குது, ஆனால் மயக்கமாக இருக்கார். இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் போகிற டைம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் ஹவர் சொன்னோம் இல்லையா, அந்த கோல்டன் எவ்வளோ நேரம்ன்றீங்க? ஜஸ்ட் 10 minutes. வித்தின் 10 minutesக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அவரை காப்பாற்றலாம். முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் தான் அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா மினிமம் ஆம்புலன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அது வரைக்கும் அவரை சும்மா வச்சுருக்க முடியாது, நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லா நான் வச்சுங்க, இதுக்கு பேர் டீப் அன்கான்ஷியஸ். ஒருத்தருக்கு பல்ஸ் இருக்குது, மூச்சு இருக்குது, மயக்கமாக இருக்காருன்னா அது டீப் அன்கான்ஷியஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு 10 minutes நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண வாய்ப்பு இல்லை, நாமளே தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ண முடியுமா யாருக்காவது? இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்குது, ஒரு வழி இருக்குது. ரைட், அந்த சேர் எடுங்க. இப்போ என்ன நடக்குது, ரத்த ஓட்டம் வேகமாக அவருடைய மூளை பகுதிக்கு போக ஆரம்பிக்குமா? அவ்வளோதான் சார், அதிகபட்சம் 5 minutes சார் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துடுவார். ஒருவேளை 5 நிமிஷம் கழிச்சும் ஒரு மயக்கம் தெளியல அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி எடுத்து ஃபேஸில் தெளிங்க, எழுந்துடுவாங்க. எழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூடாக ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம், பால், டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் எக்காந்து கொண்டு கூல் ட்ரிங்க்ஸோ தண்ணியோ கொடுக்கக்கூடாது. ஏன்? அவருடைய பாடி டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் சூடாக எதாவது கொடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் காம்பன்சேட் ஆகுமா? அதுக்காக சொல்லுது. சரிங்களா, இதை பண்ணினா போதும், வேறு எதுவும் அவருக்கு அவசியம் இல்லை. ரைட், இப்போது எனக்கு சார் வந்து ஒரு சேர் கொடுத்தாரு, எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் இருக்கீங்க, வேறு என்ன இருக்கணும்? கையை கையில் தூக்கி பிடிக்கலாம், இல்லை பில்லோஸ் இருந்ததுன்னா அடுக்கி வைக்கலாம், ஒரு அட்டைப்பட்டி கமுத்தி போடலாமா, இல்லை ஒரு குடத்தை கமுத்தி போடலாங்களா, ஒரு ஸ்டூலை கமுத்தி போடலாமா, இல்லை உட்காந்து ஷோல்டரில் பிடிச்சிக்கலாமா, ஏதோ ஒன்று நமக்கு தேவை. ஒரு 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் ஹைட்டில் அவங்க காலை உயர்த்தி வைக்கணும். இதை பண்ணினா போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது, இந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கெல்லாம் ஏற்படும்? இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து யார் யாருக்கெல்லாம் வரும்? 5 பேருக்கு 5 விதமான ஆக்சிடென்ட்ஸில் ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். யார்? ஃபஸ்ட்டு, கரண்ட் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக்னால மயக்கமாயிட்டார் ஒருத்தர், அப்போ இந்த ஸ்டேஜ் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 1. ரெண்டாவது, யாரோ ஒருத்தர் தண்ணியில் முழுகிட்டாங்க, நீச்சல் தெரியல, அவங்களும் இந்த மாதிரியான மயக்கத்துக்கு போவாங்க. 3. 18 ஹவர்ஸ் இல்லை 20 ஹவர்ஸ் சாப்பிடாமல் இருக்கீங்க, உண்மையான ஃபாஸ்டிங், ரியல் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட சமயத்தில் மயக்கம் ஏற்படும். அடுத்தது, ரோல் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, டைரெக்டாக கண்ணில் பார்க்குறீங்க, அப்போ என்ன ஆகுது? மூளைக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுமா? இன்னொரு அதிர்ச்சி, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு சோகமான செய்தி உங்களுக்கு கிடைக்குது, அப்போ என்ன நடக்கும்? மூளைக்கு அதிர்ச்சி ஏற்படுமா? இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எல்லா மயக்கத்துக்கும் என்னது ஃபஸ்ட் எய்டு? இப்போ நீங்கள் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட் எய்டு.